மை சேனல் மை ஸ்வீட் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல்லில் இருக்க கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவிலில் இப்போ திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நாங்கள் எந்த கோவிலில் திருவிழா நடந்தாலும் மேக்ஸிமம் அந்த கோவிலுக்கு ஒரு விசிட் போயிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஊரில் இருக்க இந்த கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்கன்னா அப்போ தான் ஒரு ரெண்டு ஜோடிகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து இந்த கோவிலில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நிறையா வந்து வேண்டுதல் வைக்கிறது, இங்கே வந்து பண்ணுறது எல்லாமே ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் திருவிழா ஸ்டார்ட் பண்ண உடனே மேலே குடிமரம் கட்டிடுவாங்க. ஸோ அதுக்கு தண்ணி ஊற்றுறது தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வந்து அந்த குடிமரத்துக்கு தண்ணி ஊற்றி வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஊரோட பழக்கம் மற்றும் அதோட ஐதீகம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய குழந்தைக்கு காப்பு கட்டியாச்சு. ஸோ வந்து இவருக்கு ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் அதை வந்து அதை நாங்கள் பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். எனக்கு திருவிழானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு திருவிழா போகிறது பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, அந்த திருவிழாவில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு திருவிழாவில் ஒவ்வொரு மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடக்கும். உங்கள் ஊர் திருவிழாவில் என்ன ஸ்பெஷலான விஷயம் நடக்குது அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன திருவிழாவில் ஸ்பெஷல் அப்படின்னா, குடிமரம் ஏற்றினதுக்கப்புறமா இங்கே வந்து என்னென்னா அந்த குடிமரத்துக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மண்டபப்படிங்கிற பேரில் முளப்பாறை எடுக்கிறது, பால் கூடை எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வேண்டுதல் வச்சு, அதுக்கப்புறம் தீச்சட்டி எடுக்கிறது, பூக்குழி இறங்குறது, இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய வேண்டுதலாக வச்சு பண்ணுவாங்கங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைங்க வேண்டும் அப்படின்னு இந்த அம்மனை வேண்டினோம்னா உடனே வந்து குழந்தை பிறம் கிடச்சிரும் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஐதீகம். அப்படி குழந்தை பிறந்தவங்க இங்கே வந்து கரும்பு தொட்டியில் குழந்தையை தூக்கிட்டு வர்றது வழக்கங்க. அங்கே பார்த்தீங்களா முளப்பாரி எடுத்துகிட்டு வராங்க. இந்த முளப்பாரி வந்து எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி நம்ம மழை பெய்யணும், நம்ம ஊரில் வந்து மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முளைப்பாரி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வழக்கமாக சொல்கிறாங்க. இது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே இதை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டு வராங்க. இந்த முளைப்பாறையை சுற்றி கும்மி பாடல் பாடுறாங்க. ஸோ வாங்க நம்ம அதை நம்ம எப்படி கும்மி அடிக்கிறாங்கங்கிறத அவங்க கூட சேர்ந்து நம்மளும் பண்ணலாம். பார்த்தீங்களாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளுக்கு கும்மி அடித்து முடித்தாச்சு. ஸோ ரொம்பவும் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா சாமி பாருங்கள் எடுத்து முன்னாடி வச்சுருக்காங்க. பாருங்கள் அம்மாவோட முகத்தை பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க எப்படி அழகாக அலங்கரிச்சிருக்காங்கன்னு. ஸோ வந்து திருவிழானாவே ஒரு ஹாப்பினஸ் தாங்க. அது மாதிரி தாங்க இந்த திருவிழாக்கு போனது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாரியம்மனுக்கு நிறைய வரலாறு சொல்கிறாங்கங்க. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் பாட்டி வந்து என்ன வரலாறு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரியம்மனை வந்து எதுக்காக கும்பிடுறாங்கன்னா மழை பெய்யணும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து கஷ்டப்பட்டுருக்க டைமில் மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் விவசாயத்தை வந்து உழுக முடியாத டைமில் வந்து இந்த அம்மனை வேண்டுனா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திருவிழா வச்சு நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கும்பிட்டால் நம்ம வந்து எப்போயுமே வந்து தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் நம்ம வந்து கும்பிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஊரோட வழக்கமாக சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து இதுக்கு ஒரு ஸ்டோரிலாம் சொல்லுவாங்கங்க. அது என்ன ஸ்டோரினா, நம்ம நிறைய படத்தில் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம், ஜெகமத் முனிவர்னு ஒரு முனிவர் தாரா. அந்த முனிவருக்கு வந்து அவருடைய மனைவி வந்து ரேணுகாதேவின்னு வந்து மனைவி பேரா. இவங்க ரெண்டு பேர் வந்து இருந்தாங்களாம். ஸோ
ஆற்றங்கரையில் தண்ணி எடுக்கிறதுக்கு ரேணுகாதேவி அம்மா தான் போவாங்களாம். அப்போ அவங்க போய் அந்த ஆற்றங்கரையில் இருக்க பச்சை மண்ணை எடுத்து அவங்க அந்த மண்ணிலேயே பானை செஞ்சு அந்த பானையில் தான் வந்து அந்த ஆற்றங்கரையில் இருக்க தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவங்களாம் அந்த ரேணுகாதேவி அம்மா. இதே மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து யாகத்துக்கு தேவையான தண்ணி வந்து அவங்க தான் போய் ஆற்றங்கரைக்கு போய் அந்த மண்ணால் வந்து பானை செஞ்சு கொண்டுட்டு வந்து தருவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு நாள் வந்து போன டைமில் வந்து ஆகாய விமானம் வழியாக வந்து அந்த காலத்தில் ஐ மீன்ஸ் வந்து ஆகாய விமானம் வழியாக வந்து கந்தர்வர் வந்து போன டைமாக அவரை பார்த்து இவ்வளவு அழகானவங்கள்லாம் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்களாம். ஸோ அந்த நினைக்கிற டைம் வந்து அவங்க பண்ணிக்கிட்ட அந்த பானை வந்து உடஞ்சி கீழே விழுந்துருதான். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறாங்களா, அவங்களால முடியலையா. ஸோ வந்து ஞானக்கண் மூலமாக வந்து முனிவருக்கு வந்து இது தெரிஞ்சிருது. ஸோ வந்து என்னென்னா இவங்க மனதளவில் கெட்டுட்டாங்க, கெட்டு போயிட்டாங்க அப்படின்ற வந்து ஒரு எண்ணத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, முனிவர் அவருடைய பையனை கூப்பிட்டு பரசுராமனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு உங்கள் அம்மா வந்து மனதளவில் வந்து கலங்கப்பட்டுட்டா, அதனால் அவனை வந்து வந்து வெட்டிடு அப்படின்னு சொல்லி அவங்க பையன்கிட்ட சொல்கிறப்ப அந்த பரசுராமன் போவாராம். போய் அவங்க அம்மாவை வெட்டுறதுக்காக போவாராம். அந்த டைமில் வந்து அங்கே இருக்க ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி உங்கள் பையன் உங்களை வெட்டுறதுக்கு வராருன்னு சொல்லி சேவ் பண்ணுறதுக்காக குடிலில் வந்து தங்க வைப்பாங்களாம். ஸோ தங்க வைக்கிற டைமில் அந்த அம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையன் என்னமோ பண்ணட்டும் அப்படிங்கிறப்ப, என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, அவர் வந்து உங்கள் கொல்றதுக்காக வராரு, நீங்கள் என்னடானா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அந்த அம்மா உள்ளே விட்டு குடியில் மூடிட்டு இவங்க வெளியில் இருக்காங்க. அப்போ பரசுராமன் போய் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, எங்கே என்னோடய அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறப்ப, ஏன் விடுங்கம்மா, அம்மா வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அம்மா தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப முக்கியம், நீங்கள் என்னடானா அம்மாவே வந்து இப்படி பண்ணுறதுக்கு வரீங்க, அம்மா எவ்வளவோ தப்பு பண்ணாலும் தாய் தான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இல்லை நான் தந்தை சொல்கிற பேச்சை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்காக வராங்க, நீ இடைஞ்சலில் வந்தால் உன்னையும் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவத்தில் ரெண்டு பேரையுமே வெட்டிட்டு அவங்க அப்பா கிட்டே போகிறாரு. முனிவர்கிட்ட போகும், முனிவர் உனக்கு என்ன வர வேணும், நான் சொல்கிற பிச்சை கேட்டுட்டேன்னு சொல்கிறப்ப அந்த முனிவர் வந்து கேட்டதுக்கு அவங்க பையன் வந்து எனக்கு என்னோடய அம்மா தான் வேணும்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவத்தை குறைச்சிக்கிட்டு அவர் வந்து ஒரு மந்திரம் சொல்கிறாரு. இந்த மந்திரத்தை போய் சொல்லு உங்கள் அம்மா உயிர் தள்ளுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவர் போய் என்ன பண்ணுறாருனா, அந்த அம்மா வெளியில் இருந்த அம்மா ரெண்டு பேரோட தலையையும் மாற்றி வச்சு அந்த மந்திரத்தை சொல்லிடுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே உயிர் வந்துடுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது, அச்சோ நம்ம அம்மாவோட தலையை வந்து வேறு அம்மாவுக்கு மாற்றி ரெண்டு பேரும் தலையை மாற்றி வச்சுட்டோமே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு முனிவர்கிட்ட போய் என்ன இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் அவள் உனக்கு மட்டும் தாய் இல்லை, எனக்கு இந்த உலகத்துக்கு உனக்கு எல்லாத்துக்குமே அவள் தான் தாய் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த மாதிரி தலை மாறி உருமாறி வந்த தாயை தான் வந்து மாரியம்மன் இந்த உலகமே போட்டுரும், அந்த மாரியம்மனுக்கு வந்து இந்த உலகத்துக்கு மழை பொழியணும் வேணும் அப்படின்னு வேண்டுறவங்களுக்கு அந்த தாய் வந்து மழை பொழிய வைப்பா, இந்த இருக்கிற தீங்கான எல்லா விஷயத்தையும் வந்து எப்படியாவது சரி செஞ்சிருவா, ரொம்ப வந்து நம்பிக்கையான தாயாக இந்த உலகத்துக்கு மாறுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி தான் எங்கள் பாட்டி எனக்கு இந்த ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டோரியை சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்னிங் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம், இப்போ நைட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து மார்னிங் வந்து பால் குடம் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, முளைப்பாறையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கமே ராட்டினம்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதுலெல்லாம் அவங்க ஜாலியாக விளையாண்டாங்க, அவங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருவிழாவில் ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட்ஸ் எல்லாம் என்ன இருக்குமோ அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கி குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த திருவிழாக வந்தது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்களுக்கும் ஹாப்பியாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நிறைய காத்துக்கிட்டு இருக்குது, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டையாக கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ நீங்களும் வந்து என்னென்னா உங்களோட திருவிழா எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை.